பார் நான் சொல்லும், நீ இங்கே தான் வருவேன்னு தெரியும். மதன் கௌரிக்கு பர்த்டே வேகமாக விஷ் பண்ணலான்னு நிறைய பேர் வந்திருப்பீங்க. பட் எனக்கு ஒரு பெரிய பயம் தான் இருக்குது. பிகாஸ் என்னோடய 20 அப்படிங்கிற ஒரு ஏஜில், 21 22 நம்ம சொல்லுவார், 20ஸில் என்னோடய கடைசி 20ஸ் இந்த வருஷம்தான். அடுத்த வருஷம் இதே நாள் எனக்கு 30 வயசாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் இயர் இன் 20ஸ். என்னோடய வாழ்க்கையில் வந்து இந்த 29 வயசு ஆகுதுங்கிறது அப்போ தான் வந்து எனக்கு அப்படியே திடீர்னு ஹிட் ஆகுது, ஆஹா 29 வயசு ஆயிடுச்சு. ஏன்னா கோவிடுக்கு முன்னாடி 26 இருந்துச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேவ் வந்துச்சு, லாக்டவுனை போட்டாங்க, 29 ஆயிடுச்சு. ஒரு 11 கோல்ஸ் என் வாழ்க்கையில் இந்த 365 டேஸ் நான் பண்ணணும்னு எழுதி வச்சுருக்கேன். ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் இருக்குது, இன்க்ளூடிங் நம்ம எந்தெந்த கண்ட்ரிக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத நீங்களும் நானும் சேர்ந்து இங்கே டிசைட் பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் டிசைட் பண்ண போகிறோம். ஏகப்பட்ட கோல்ஸ் அண்ட் ஏகப்பட்ட டார்கெட்ஸ் இந்த வீடியோவில் நான் வச்சுருக்கேன். ஒரு சிக்ஸ் பேக் வைக்கணும்னு கூட ஒரு டார்கெட்லாம் இருக்குது. நான் எனக்கே வச்சுக்கிற ஒரு பரீட்சை மாதிரி, ஏன்னா நான் சொல்கிற விஷயங்கள் அச்சீவ் பண்ணலன்னா இட் வில் பி வெரி பப்ளிக். ஸோ அந்த ஒரு ஃபியரே வந்து என்னை ஓட வச்சிடும், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரே வந்து ஓட வச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய 11 கோல்ஸ் அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் வந்து லாஸ்ட் 1 இயர் மதன் கௌரியோட 28வது வயசில் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிற ஒரு சின்ன அப்டேட் உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன். பிகாஸ் சேனலில் ரெண்டே பேர், ஒன்று நான், இன்னொன்று நீங்கள். ஸோ லாஸ்ட்டு 365 டேஸில் நம்மளோட மேஜர் மைல் ஸ்டோன்ஸ் என்னென்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஹிட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனலில். கோக்ரூ ஆப் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப்பில் லான்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மதுரையில் வந்து ஒரு தோசா கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு பார்ட்னர்ஷிப் மூலியமாக, அதை பற்றிலாம் நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ அது ஒன்று நான் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 5 சாங்ஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் ஃபுல்லாக. நம்ம போன வருஷம் ஃபுல்லாக பாட்டு 5 பாட்டு பண்ணியிருக்கோம். ஸ்பாட்டிஃபைல ஆர்டிஸ்ட்டுன்னு நம்ம ஒரு பேர் வாங்கியிருக்கோம். விவசாயம் குட்டியாக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சேனல் மூலியமாக வந்த ஒரு மணியை வந்து நான் பல இடத்துல எங்கெங்கே வந்து என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கோ, இல்லை எங்கெங்கே மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடிஞ்சிருக்கோ, இல்லை ஒரு டீம் ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கோ, அதை தான் நான் வந்து லாஸ்ட் ஒரு 1 இயர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக ஆண்டர்பிரினர்ஷிப் தான், அது விவசாயமாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் தான். பட் அடுத்த வருஷம், அடுத்த 365 டேஸ் வந்து இதெல்லாம் வந்து இது இருக்கும் ஒரு சின்ன போர்ஷனை வச்சுட்டு மேஜராக 11 கோல்ஸ் நான் வச்சுருக்கேன். அது என்னென்னு உங்ககிட்ட சொல்கிறேன். நான் பொலிட்டிக்கலாக நியூட்ரலாக இருக்க போகிறேங்கிறதையும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இந்த கட்சிக்கு சப்போர்ட், அந்த கட்சிக்கு சப்போர்ட்டுங்கிறது வந்து உங்களோட குரல் என் காதில் கேட்டிருக்கு. ஸோ ஐ வில் பி மோர் நியூட்ரல். நியூட்ரல்னால் வந்து ரெண்டு பேர் பண்ணுறதையும் கண்டுக்காமல் இல்லை, யார் தப்பு பண்ணாலும் தப்புங்கிறத சொல்கிறது. சிக்ஸ் பேக் வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, இந்த சிக்ஸ் பேக் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஐ எம் கோயிங் டு ட்ரை இட் திஸ் டைம். நான் வந்து ரொம்பவே சீரியஸாக இதுன்னா சிக்ஸ் பேக் வைக்க வைக்கலாம். இதே வச்சு ஒப்பேத்திட்டு இருந்தேன்னா என் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும், அது என்ன பெரிய வாய்க்கிலேயே பேசினியே, உன் டார்கெட் என்னாச்சுன்னு நீங்கள் தான் என்ன மோட்டிவேட் பண்ணும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், ஐ எம் கோயிங் டு ஹேவ் ஸ்ட்ரிக்ட் டயட் அண்ட் ஐம் கோயிங் டு கோ டு ஜிம் ஆர் அத்லெட்டிக்ஸ் வாட் எவர் இட் இஸ், அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணி சிக்ஸ் பேக் வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதையும் நான் இங்கே வந்து ரொம்ப பப்ளிக்காகவே சொல்லிக்கிறேன். இந்த ஃபேட்டை குறைக்கணும், இந்த ஃபேட்டை குறைக்கணும். ஸோ அது ஒரு கோல். இது வந்து ரொம்ப நாள் ஆசையாக மட்டுமே இருந்துச்சு, இதை பப்ளிக்காக நான் இதை சொன்னதுனால இது மீம் கண்டென்ட் ஆகலாம், நிறைய பேர் இதை பற்றி பேசலாம். ஸோ இது வந்து எனக்கு இன்னும் ப்ரெஷர் தான் இன்க்ரீஸ் பண்ணும், அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் இதை வச்சாகணும்னு ஒரு டீம் செட் பண்ணும். இதையும் நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக சொல்லிட்டுருக்கேன் பட் செய்ய முடியல. பட் இந்த தடவை கண்டிப்பாக நான் டீம் செட் பண்ணிவிடுவேன். எஸ்பெஷலி இங்கிலீஷ் சேனல் அண்ட் இங்கிலீஷ் கான்டென்ட்டுக்கு வந்து ஒரு டீம் சென்னையில் செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பை உருவாக்க முடியுங்கிறது தான் அதில் இருக்கிற ஒரே கோல். அஃப்கோர்ஸ் ஒரு டீமை செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இன்டர்வியூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது கேமராவாக இருக்கட்டும் எடிட்டாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் நம்ம சேனலில் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை, கோல்ஸ் வரணும். டெய்லி 7:30 ஷார்ப்பாக வீடியோ வரணும் சேனலில், நோ மேட்டர் வாட். மண்டே டு ஃப்ரைடே 7:30 வீடியோ வரணும். வீக்கெண்ட்ஸில் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி போட்டுடலாம், பட் வீக் டேஸில் வந்து 7:30 ஷார்ப்பாக வீடியோ வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ். இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அம்பிஷியஸான விஷயங்கள், இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலை. 6 கண்ட்ரி இந்த வருஷம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுருக்கேன். ஸோ இந்த முறை வந்து நம்ம 6 கண்ட்ரி போக போகிறோம். எந்த 6 கண்ட்ரின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சேர்ந்து செலக்ட் பண்ண போகிறோம். சுற்றிட்டுருக்கா, இது நின்னதுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு இடத்துல விரல் வைக்க போகிறேன், அந்த மாதிரி 6 கண்ட்ரீஸ்க்கு போக போகிறோம். நம்பர் 1, ஜப்பான். ஓகே, எழுதிக்கிறேன் எங்கெங்கே போகணுன்னு. அடுத்த கண்ட்ரி, நிற்கட்டும், நின்னதுக்கப்புறம் நம்ம தொடுவோம். நான் பார்க்கல திரும்பிக்கிறேன். ஓகே, என்னது மறுபடியும் அங்கேயே வருது, இது என்னது? சவுத் கொரியா, பரவாயில்ல, ஜப்பானும் கொரியாவும் அப்படி தான் இருக்குது. அடுத்தடுத்து நான் ஒரே மாதிரி டச் பண்ணிருக்கேன், நான் இன்னும் வேகமாக சுற்றி விட்றேன். அப்போ சவுத் கொரியா, டேய் சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவேன், ஜப்பான் சவுத் கொரியான்னு வந்துருக்கு போய்.
அங்கே போய் நான் காய்கள் கனிகளை மட்டும் வச்சு வாழ போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே பார்த்துட்டேன், இப்போ மறுபடியும் பார்க்காம சுற்றுறேன். ஓகே நிற்கா நிற்குதா நிற்குதா நிற்குதா. ஓகே அடுத்த கண்ட்ரி நான் தொட போகிறேன். இந்த இடத்துல தொட்டனா சவுத் கொரியா ஜப்பான் வந்துடுது, அதுக்கு மேலே கீழே இங்கே தொடுறேன், இங்கே தொடுறேன். ஓகே இது என்ன கண்ட்ரி இங்கே இருக்கிறது? என்னங்க சவுத் அமெரிக்கா போயிட்டு பிரேசிலா? பிரேசிலுக்கெல்லாம் டிக்கெட் ரொம்ப செலவாக இருக்குமே, அங்கேருந்து யாரும் போக மாட்டாங்களே. சரி போடுவோம் பிரேசில். இன்னும் மூணு கண்ட்ரி இருக்குது நம்ம போகணும்னு சூஸ் பண்ணிடும். 12 மாதத்தில் என்னென்ன ஃபோன் பண்ண போகிறேன்னு தெரில. ஓகே இப்போ மேலே மேலே நடுவில் நடுவில் இங்கே இங்கே கை வைப்போமா ரேண்டமாக? ஆ இங்கே கை வைப்போம். இது என்னது? கேனடா. ஓகே ஓகே என்ன கண்ட்ரி இது? இஜிப்ட். இஜிப்ட் ஓகே இஜிப்ட் ஓகே. அப்படியே ஓடுறப்பமே நிறுத்துவோமே. என்ன கண்ட்ரி இது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நம்ம பிகாஸ் இட்ஸ் அவர் கண்ட்ரி. இப்போ இந்த வருஷம் போகணும்னு நினைக்கிற கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான், சவுத் கொரியா, பிரேசில், கனடா, ஈஜிப்ட், யூஎஸ். இதில் ஜப்பான் சவுத் கொரியா ஒரு கிளப் ஆக்கிக்கலாம், கனடா யூஎஸை ஒரு கிளப் ஆக்கிக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் பிரேசிலும் ஈஜிப்டும் நான் எதுக்கு தொட்டேன்? இப்போ நம்ம அங்கே போகணுமா? சரி போவோம். திஸ் வீடியோ டிசைட்ஸ் மை நெக்ஸ்ட் 1 இயர். இந்த வருஷம் நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன். நிறைய சேனல்ஸ் வந்து வெப் சீரிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து போன வருஷம் ஃபுல்லாக பாடல்களாக வந்து ஒரு சைடு வந்து ஆர்டிஸ்ட் ஆகிட்டாலும் இந்த தடவை வெப் சீரிஸ்க்குள்ளே வந்து நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு தாட் இருக்குது. இங்கிலீஷில் நான் வந்து ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மேக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் அங்கே இந்த வெர்டிக்கல் வீடியோஸ் 1 மினிட்டுக்குள்ளே இருக்குல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நான் கோவா போயிருந்தேன். கோவாவில் வந்து ஒரு ஃபெஸ்ட் நடத்தியிருந்தாங்க, அது ஒரு பேன் இண்டியா ஃபெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். பல பேர் வந்து பல லாங்குவேஜஸ்லேருந்து வந்திருந்தாங்க. பட் வந்திருந்த இடத்துல வந்து பார்த்திங்கனால் இந்த இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கிரியேட்டர்ஸ் மட்டும்தான் வந்து எல்லாருமே முதல்ல தெரியவே செய்து. நம்ம வந்து என்ன தான் இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் தமிழ்நாட்டை தாண்டின அளவில் சவுத் இந்தியா மெயினாக, ஓகே சவுத் இந்தியாவை தாண்டினா நம்மளை நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சரி இந்த குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருக்க வேணாம், அடுத்த ஸ்டெப்பு போகலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஹிந்தி கற்றுக்க போறியான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நம்ம வந்து இங்கிலீஷ் தெரிஞ்ச லாங்குவேஜை வச்சு அடுத்த, ஏன்னா ஹிந்தி கற்றுக்கிட்டோன்னா இந்தியாக்குள்ளே தானே சுற்ற முடியும். ஏன்னா நம்ம ஏன் பேன் இந்தியாவா, சாரி நம்ம ஏன் வந்து பேன் இந்தியா சுற்றணும், வென் வி கேன் கோ பேன் வேர்ல்டு அப்படின்னு யோசிச்சு. ஸோ இங்கிலீஷில் வந்து அடுத்து ஒரு இன்ஸ்டாவில் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரிவைவிங் இர்வாகுன்னு கூட வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு 2 பர்த்டேஸ்க்கு முன்னாடி வந்து நான் இர்வாக் ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ இங்கிலீஷ் சேனல் யூடியூப்பில். ஸோ இர்வாக் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3,63,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க. அதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் இல்லை இர்வாகையுமே வந்து நான் மறுபடியும் ஷார்ட்ஸும் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸும் மேக் பண்ண போகிறேன். அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனால் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்க போகுது, நான் தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் அங்கே வந்துட்டு மதுரை தமிழில் பேச ஒன்றும் புரியலை அப்படின்னு வந்து வேணும்னே, இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் வந்து 4 பேர் கமெண்ட்டை போட்டு வம்பிழுக்க கூடாது, நான் எப்பவுமே தெளிவாக சொல்லிடுறேன். அதில் வந்து இன்டர்நேஷ்னல் கான்டென்ட் வந்து 1 மினிட்டுக்குள்ளே நான் கொடுக்க போகிறேன். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு கண்டென்ட்டாவது அதில் வரும். நம்ம வந்து பேன் வேர்ல்டாக போகணும்னு ஆசைப்பட்டாலும் ஆரம்பிக்க போகிறது நம்ம ஊரில் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க. மதனே போச்சு அடுத்து ஒன்று ஆரம்பிச்சிட்டியா, அதையும் போய் ஃபாலோ பண்ணோமான்னு கேட்டிங்கனால் எஸ் ஓப்வியஸ்லி, வேறு என்ன பண்ண போகிறேன்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதன் கௌரியோட வெரிஃபைடு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? பண்ணாதவங்க முதல்ல போய் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மதன் கௌரியோட அடுத்த பேஜ் இர்வாக் மதன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பேஜ் IRWOGMADAN. ஓகே கண்டிப்பாக நான் இதை சொன்ன உடனே வந்து ஏகப்பட்ட ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வந்து உருவாகும். ஸோ இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நான் இப்போமே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் வெரிஃபைடு ப்ரொஃபைல்லேருந்து நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஃபாலோவர் நான் தான். இதோட அடுத்த ஃபாலோவர் யாருங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இதில் வந்து இங்கிலீஷ் கண்டென்ட் ரீல்ஸ் கண்டென்ட் வந்து வாரத்துக்கு 1வது கண்டிப்பாக வரும். ஓகேவா? நம்ம வந்து இங்கே சுற்றுறது போய் பேன் வேர்ல்டாக போகிறதுக்கான காலம் வந்துருச்சு. அது என்ன? மீனர், லீனர், ஸ்ட்ராங்கர், செஸ்.